வணக்கம். இதற்கு முன் பதிந்த இரண்டு வீடியோவிலும் ஏழரை நாட்டு சனி பற்றி பதிந்திருந்தேன். இது பகுதி மூணாக அந்த ஏழரை நாட்டு சனியை பற்றி கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஏழரை நாட்டு சனி ஏழரை நாட்டு சனிக்கும் நலமகாராஜனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை உங்களுக்கு போன பகுதியிலேயே தெரிவித்து விட்டேன். நலன் என்பவன் ஒரு புராண கதையின் அடிப்படையில் வரக்கூடிய, அதாவது மகாபாரதத்தினுடைய பீஷ்ம பருவத்தின் ஒரு கிளைக்கதையாகத்தான் அதை சொல்லியிருப்பார்களே தவிர அது நடந்ததா நடக்கலையா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுவும் வடதேசத்தில் நடந்தது, தென் தேசிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த ஏழரை சனி என்பது தெற்கே இருந்துதான் வடக்கே போயிருக்கிறதே தவிர தெற்கு வடக்கிருந்து தெற்கு வரவில்லை எனும் பொழுதே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நலனுக்கும் இந்த ஏழரை நாட்டு சனிக்கும் சம்பந்தம் இல்லை என்று. சரி, ஏழரை நாட்டு சனிக்கும் நலனுக்கும் சம்பந்தம் இல்லையே, அப்படி என்றால் ஏழரை நாட்டு சனியால் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குமே என்று மனிதர்கள் கேட்பார்கள். இந்த ஜோதிடர்கள் துக்கப்படக்கூடிய நேரத்தில் இவர்கள் மனிதர்கள் போய் தங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஏழரை நாட்டு சனி அதனால்தான் உங்களுக்கு துன்பம் என்று மிக சாதாரணமாக எடுத்து சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறார்கள். உண்மையும் மக்களுக்கு இதை பற்றின ஒரு அறிவும் தெரியாதனால் அவர்களும் இதை சமாதானமாக எடுத்துக்கொண்டு விலகி வந்து விடுகிறார்கள். ஆனால் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் நிச்சயமாக அவருக்கு வழக்கு விவகார பிரச்சனைகள், கடன் துயரங்கள், துன்பங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் ஆறாம் பாவத்தின் தொடர்பாக அது ஏற்பட்டிருக்கும். அதேபோல் திடீர் நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள், கேவலங்கள் ஏற்பட்டிருந்தால் எட்டாம் பாவத்தின் தொடர்பாக ஏற்பட்டிருக்கும். அனாவசிய செலவுகள், சிறை செல்லுதல், தேவையற்ற அலைச்சல்கள், காணா போகுதல், ஓடிப்போகுதல் நடந்தால் பன்னெண்டாம் பாவத்தின் அடிப்படையில் நடந்திருக்கும். இவற்றை தெளிவாக நன்றாக ஆய்வு செய்து திசாபுத்தி எந்த அளவுக்கு இருக்கிறது, மற்ற கோள்கள் என்ன இருக்கிறது, ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கணிதங்களையும் நம்மால் பிரித்து பார்க்க முடியுமா, பார்த்து அறிந்து சொல்ல வேண்டும். இதையெல்லாம் இவர்கள் செய்தார்களா சொன்னார்களா என்றால் கிடையாது. அன்பு நண்பர்களே, ஜோதிடம் என்பது வெறும் ராசி நவாம்ச கட்டம் மற்றும் அல்ல. சட்பல நிர்ணயம் என்று ஒரு கணிதம் இருக்குது, அஷ்டவர்க்கம் என்று ஒரு கணிதம் இருக்கிறது, திசா புத்திகள் என்று ஒரு கணிதம் இருக்கிறது. இவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்த ஜோதிடர்கள் எனும் பொழுது, அதாவது 1900s கூட நீங்கள் வைத்து கொள்ளலாம், 2000 இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில ஜோதிடர்கள் படித்தவர்கள் கிடையாது. இவர்கள் அனைவருமே பரிகாரத்தை சொல்லக்கூடிய ஜோதிடர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களும் கற்றவர்களாக இல்லை, கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலும் இல்லை. ஆனால் அவர்கள் தான் இந்த வெறும் ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அதோட கூடுமே வெறும் ராசி சக்கரம் மற்றும் வைத்தெல்லாம் ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மிகவும் சுலபமாக பலன் சொல்லக்கூடிய அமைப்பு என்னவென்றால் இந்த ஏழரை நாட்டு சனி. அப்புறம் 2.5 வருஷம் செயல்படக்கூடிய கண்டச்சனி, 2.5 வருஷம் செயல்படக்கூடிய அர்த்தாஷ்டமச்சனி, 2.5 வருஷம் செயல்படக்கூடிய அஷ்டமச்சனி என்று அந்த கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி இவை ஒவ்வொன்றும் 2.5 வருடங்கள். இந்த ஏழரை நாட்டு சனி மற்றும் 7.5 வருடங்கள், ஆக மொத்தம் 12 ராசிகளில் 6 ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை நாட்டு சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி என்றே சொல்லி ஒரு பரிகாரத்தையும் சொல்லி கோயிலையும் சொல்லி அனுப்பி விடுவார்கள். எனும் பொழுது அங்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்புகளையோ, அவர்கள் சிரமப்பட்டு செய்யப்படக்கூடிய அமைப்புகளிலையோ இந்த ஏழரை நாட்டு சனியெல்லாம் வந்திருக்கார். உண்மையில் ஜோதிடத்தை கற்றறிந்த அறிஞன் இந்த ஏழரை நாட்டு சனியை சொல்லி தன்னுடைய ஜோதிட பலன்களை முடித்திருக்கவே மாட்டார். அவன் நிச்சயமாக கஷ்டப்பட்டு சட்பல கணிதங்களை கணித்து அழகாக உண்மையில் என்ன வலுவாக இருக்கிறது, பாவ பலம் எவ்வாறு இருக்கிறது, இவர்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி அமைப்புகள் எந்த பாவத்தை செயல்படுத்துகின்றன என்பதை கண்டறிந்து சொல்வான். ஜோதிடம் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 5 நிமிடத்தில் ஜோதிட பலன்களை தெரிந்து கொண்டு அதோடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறார்கள். உண்மையில் 12 பாவகங்கள் எனக்கு என்ன செய்கிறது, எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கிறது, என்னுடைய திசா அமைப்புகள் எப்படி இருக்கிறது, எனக்கு எந்தெந்த நேரத்தில் தீமைகள் வரும், எந்தெந்த நேரத்தில் நன்மைகள் வரும் என்று ஒவ்வொரும் கேட்பார்களே. ஆனால் இந்த ஏழரை சனிக்கு வேலை இல்லை, அஷ்டமச்சனிக்கு வேலை இல்லை, கண்டச்சனிக்கு வேலை இல்லை, அர்த்தாட்சம சனிக்கெல்லாம் வேலையே இருக்காது. அதை விட்டுட்டு ஜோதிடரிடம் பணம் கொடுக்கிறார்களே தவிர, இதோட இன்னொரு கூத்து என்னவென்றால் 50 ரூபாய்க்கு ஜோதிடம் பார்த்து விட்டு 5000 ரூபாய்க்கு பரிகாரம் சொல்வார்கள். அந்த பரிகாரமும் உங்களால் சரிவர செய்ய முடியாது, என்னால் தான் அதை செய்ய முடியும், எனவே நானே செய்கிறேன் என்று பணத்தையும் வாங்கி கொண்டு செய்வார்கள். தெற்கு பக்கமெல்லாம் பரிகாரத்தை சொல்வார்கள்,
பரிகாரம் சொல்லி அது நடக்கவில்லை என்றால் திரும்பி போய் கேட்டால் பணத்தையும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பல என்னுடைய ஜோதிட மாணவர்கள் பலர் மூலமாக பல விஷயங்களை கேள்விப்பட்டதனுடைய தொகுப்பு தான் இப்பொழுது வீடியோவாக வருகிறது. பேராசிரியராக பணி செய்யும் பொழுது இதெல்லாம் செய்ய முடியாது என்பதால் பணியை விடுத்து இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் உண்மை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் ஜோதிடர்கள் ஜோதிடத்தை பார்க்காமல் சாதாரணமாக சொல்லக்கூடிய எளிமையான இந்த தீய பலன்களை சொல்லி மக்களை பயமுறுத்தும் பொழுது மக்களுக்கு ஜோதிடத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் அவநம்பிக்கை அதிகமாக மாறிவிடுகிறது. எனவே ஏழரை சனி என்று ஒருத்தர் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு எந்த சனியும் செயல்பட்டதாக வரலாறும் இல்லை. எத்தனையோ ஏழரை சனி நடப்பவர்கள் கோடீஸ்வரர்களாக மிகப்பெரிய கோடீஸ்வரராக தங்களுடைய செயல்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் ஏழரை சனியே இல்லாதவர்கள் ஜெயிலில் வாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எனும் பொழுது இந்த மாற்றங்களுக்கு யார் காரணம் என்றால் இவையெல்லாம் திசாபுத்தி அடிப்படையில் கோள்கள் செயல்படக்கூடிய அமைப்பில் தான் இது ஏற்படும். எனவே அன்பு நண்பர்களே, எங்களது தமிழ் கூறும் நல் மக்களே, தயவு செய்து ஏழரை சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி என்று பயப்பட வேண்டியதே இல்லை. அது இல்லாமல் தயவு செய்து நிம்மதியாக ஒரு ஜோதிடரிடம் நீங்கள் போன் சென்றீர்கள் என்றால் 500 ரூபாய் கொடுங்கள், 1000 ரூபாய் கூட கொடுங்கள், எவ்வளோ ரூபாய் வேணாலும் ஜோதிடருக்கு கொடுங்கள். ஆனால் ஒரு தடவை போய் எல்லா விவரங்களையும் கேளுங்கள். எவர் பரிகாரம் கோயில் என்று சொல்கிறாரோ அவரிடம் நாம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ அவருக்கு தெரிந்தது அதுதான், நம்ம அவரை பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் உண்மையான ஜோதிடர்கள் கணித்து எதிர்காலத்தில் என்னென்ன பலன் நடக்கும் என்று ஜோதிடர்கள்லாம் உண்மையில் இருக்கிறார்கள். அவர்களை நாடி சென்று தயவுசெய்து பலன் கேளுங்கள். ஏழரை நாட்டு சனி என்று ஒன்று இல்லவே இல்லை. இது இப்போது 50 ஆண்டுகளாக மக்களை வந்து பாதித்து கொண்டிருக்கிறது. இதற்கு 3 ராசிக்காரர்கள் 180 கோடி மக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து 180 கோடி மக்களும் 180 கோடி ஜாதகங்களில் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பொதுவான இந்த ஏழரை நாட்டு சனியை பற்றி தயவு செய்து யாரும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.